அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாக்காளர் அடையாள அட்டை நம்ம வந்து வச்சுருப்போம். நம்மளுடைய புகைப்படம் பார்த்திங்க அப்படின்னா மிகவும் பழமையான புகைப்படமாக தான் அதில் இருக்கும். அதை நியூ புகைப்படமாக எப்படி வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து பண்ணுறதுக்கு நம்ம இ சேவை மையம் போகணும் அவசியம் இல்லை. இதுக்குன்னு நம்ம தனியாக வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் நம்ம கொடுக்காம நம்மளுடைய மொபைல் ஃபோன் மூலமாக மிக எளிமையான முறையில் நம்ம எப்படி நம்மளுடைய புகைப்படங்களை அப்டேட் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் பண்ணுற வீடியோவை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் எளிமையான முறையில் ஒரு 3 நிமிடங்கள் அல்லது 4 நிமிடங்களில் உங்களுடைய புகைப்படங்களை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுடைய குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிங்க. இப்போ கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் NVSP அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க. அதில் நேஷ்னல் வாட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு உங்களுக்கு காலம் வரும், அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன்னு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனில் 3 டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட் மோடுக்கு மாற்றிக்கிங்க. மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ப்ளூ கலரில் வாட்டர் போர்ட்டல் அப்படின்னு உங்களுக்கு ப்ளூ கலரில் உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறேன்னு உங்களுக்கு லாகின் பண்ணுறதுக்கான மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இதில் லாகின் பண்ணி நீங்கள் உள்ளே போகணும். ஆல்ரெடி இது எப்படி நம்ம அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோட லிங்க்கை நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பார்த்து இதில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய லாகின் ஐடியும் உங்களுடைய பாஸ்வேர்டையும் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்னுடைய யூசர் நேமையும் பாஸ்வேர்டு போட்டு நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். என்னுடைய யூசர் நேமும் பாஸ்வேர்டு போட்டு கீழே வந்து ஒரு நம்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, 27+9 அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு சரியான ஆன்சர் கீழே வந்து போட்டதுக்கப்புறம் நீங்கள் லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், கீழே வந்து உங்களுடைய பாஸ்வேர்டை போட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மேக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் டைப் பண்ணணும். 27+9 36 அப்படின்னு நீங்கள் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே லாகின் ஆகி உள்ளே போயிடும். ஃபஸ்ட்டு ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காலத்தில் கரெக்ஷன் இன் வாட்டர் ஐடி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ நான் அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 1 or 2 seconds இது லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே சரவணன் அப்படின்னோட பேர் வந்துடும். பேர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 காலம் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இதில் எஸ் ஐ ஹேவ் வாட்டர் ஐடி நம்பர், உங்களோட வாட்டர் ஐடி நம்பர் இருந்தால் அதை வந்து கீழே டைப் பண்ண சொல்லுது. இல்லை எங்கிட்ட வந்து வாட்டர் ஐடி நம்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் மேலே இருக்க காலத்தில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வாட்டர் ஐடி நம்பர் இருக்குது, அதனால் எஸ் ஐ ஹேவ் வாட்டர் ஐடி நம்பர் அப்படிங்கிற காலத்தில் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே உங்களுடைய வாட்டர் ஐடி நம்பர் அந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கிங்க. இப்போ என்னுடைய வாட்டர் ஐடி நம்பர் அந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கிறேன். நான் டைப் பண்ணிவிட்டு கீழே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபெட்ஜ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் அப்படின்னு கேட்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுடலாம். சரிங்களா, இப்போ நான் ப்ராசஸ் அப்படிங்கிறத காலத்துக்கு கிளிக் பண்ணோன்னே அந்த இடத்துல க்ரீன் கலராக மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். உங்களுடைய பேர், உங்களுடைய ஸ்டேட்டு, உங்களுடைய எபிக் கார்டுடைய நம்பரு, இதெல்லாமே இருக்கும். இது எல்லாமே தகவல் சரியாக இருந்தால் கீழே வந்து ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க, சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து அடுத்த காலத்துக்கு நீங்கள் கிளிக் பண்ணிடலாம். இப்போ சேவ் கண்டினியூ நான் கொடுத்துட்றேன் அடுத்த காலத்துக்கு வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போயிடும். அடுத்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து டைப் பண்ண சொல்லும். சரிங்களா, இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ணோன்னே என் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பரை அந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணணும். இப்போ என்னுடைய 6 இலக்கு என்ன வந்த இடத்துல நான் வந்து டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வெரிஃபைன்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை எனக்கு கொடுத்துட்றேன் சக்ஸஸ்ஃபுல் வெரிஃபைட் அப்படின்னு எனக்கு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 1 or 2 seconds வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகும். அதில் என்ன சேஞ்ச் பண்ணணுமோ அதெல்லாமே இருக்கும். நேமு, ஏஜ், டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் ஜெண்டர், அப்புறம் ஃபோட்டோகிராஃபி, இது மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அட்ரஸ் கரெக்ஷன் இது மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நாம் வந்து ஃபோட்டோ இது மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம், அதனால் அந்த காலத்தை மட்டும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ அந்த காலத்தை மட்டும் நான் அந்த இடத்துல நான் கிளிக் பண்ணுறேன். வேறு எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு எந்த இதில் ப்ராப்ளம் இருக்கோ அதில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
அந்த ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிற இடத்த மட்டும் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு மறுபடியும் 1 or 2 seconds வந்து திருப்பி வரும். இதில் ஃபோட்டோகிராஃப் மட்டும் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எனக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து கேபி கணக்கில் இருக்கணும், அப்போ தான் வந்து நம்மளுடைய புகைப்படங்களை அதாவது வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான வசதியை ஏற்படுத்தி தரும் சரிங்களா. அதில் வித்து அளவு ஹைட் அளவுன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிராப் பண்ணி அல்லது உங்கள் ஃபோட்டோவை கேபி கணக்கில் நீங்கள் சுருக்கி வச்சுக்கணும் சரிங்களா. இப்போ அப்லோடு இமேஜ் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஓப்பன் ஆயிடுது. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி நான் வந்து என் ஃபோட்டோவை எடிட் பண்ணி 200 KB கம்மியாக நான் வச்சுருக்கேன், அதனால் அந்த ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இப்போ அந்த ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் எனக்கு இது மாதிரி ஆப்ஷன் காட்டும், என்னுடைய ஃபோட்டோவை கரெக்டாக வச்சு அதை வந்து நான் வந்து ரொட்டேஷன் பண்ணிக்கலாம், இது மாதிரி கிராப் பண்ணிக்கலாம், இது மாதிரி வந்து எது வேணாலும் நான் பண்ணிவிட்டு என்னுடைய ஷோல்டர் கரெக்டாக வர மாதிரியும் அதை கரெக்டாக என்னோடய முகம் வந்து நல்லா தெளிவாக தெரிகிற மாதிரியும் நான் கரெக்டாக வந்து அதை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் நம்ம கீழே அப்லோடு இமேஜ் நம்ம வந்து கொடுத்துடலாம். இப்போ என்னுடைய முகம் வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு. செட் ஆனதுக்கப்புறம் கீழே அப்லோடு இமேஜ் நான் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வியூ காட்டுது இது மாதிரி தான் வரும் அப்படின்ட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற காலத்தை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிங்கன்னா 1 or 2 seconds மடியும் திருப்பி உங்களுக்கு அந்த இடத்துல மடியும் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல எந்த டேட்டில் நான் வந்து இந்த டேட்டாவை என்ட்ரி பண்ணணும் அந்த டேட் எனக்கு காட்டுது. 10/4/2021 கீழே பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் இருக்கும். ப்ளேஸ் வந்து உங்களுடைய சொந்த ஊர் எந்த ஊரோ அந்த ஊரை நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. நான் கோபிச்செட்டிப்பாளையம்னு டைப் பண்ணிக்கிறேன். கீழே வந்து அப்ளிகேஷனுடைய நேம் அந்த இடத்துல வந்து டைப் பண்ணணும் சரிங்களா. அப்போ அப்ளிகேஷனுடைய நேம் அந்த இடத்துல நான் சரவணன் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். இடையில வந்து எந்த ஒரு டாட் நீங்கள் வைக்க வேண்டாம், வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு எரர் காட்டும், உங்களுக்கு க்ரீன் கலரில் டிக் ஆகாது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா எந்த ஒரு டாட்டையும் நீங்கள் வைக்காதீங்க. எனக்கு டாட் வச்சுங்காட்டி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் ஆகிருக்கு, கீழே மேலே க்ரீன் கலரில் ஆகிருக்கும். இப்போ அந்த டாட்டை எனக்கு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் எனக்கு க்ரீன் கலரில் எனக்கு மாறிடுச்சு சரிங்களா. அதனால் அது முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த காலத்துக்கு வந்துடும். இதுதான் அந்த ஃபார்ம் 8 ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய புகைப்படம் வந்து அட்டாச் ஆகிடுச்சு. அதே வந்து எல்லா காலங்களையும் வந்து ஃபில் பண்ணிடுச்சு எனக்கு சரிங்களா. ஃபில் பண்ணி நம்ம அப்ளிகேஷன் ரெடியாக இருக்குது. இந்த அப்ளிகேஷனை நம்முடைய மொபைல் நம்பர் மூலமாக நாம் கரெக்டாக இருக்கான்னு கீழே எனக்கு மொபைல் நம்பரோடு எனக்கு வந்துடுது. வந்ததுக்கப்புறம் கீழே சப்மிட் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா 1 or 2 seconds மடியும் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு அப்லோடல் நம்பர் ஒன்று வரும் சரிங்களா. அந்த அப்லோட் நம்பரை வந்து நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு 10 or 15 days உங்களுடைய ஃபோட்டோ வந்து உங்களுக்கு மாறுதல் ஏற்பட்டுரும் சரிங்களா. இப்போ என்னுடைய அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த ஐடி நம்பரை வச்சு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்மளுடைய அப்ளிகேஷன் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். மேலே அங்கே 3 dots கிளிக் பண்ணி கீழே அதில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை நாளில் இது வந்து மடியும் உங்களுடைய புகைப்படம் வந்து மாறுபடும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. இந்த காணொலி மூலமாக நம்ம எளிமையான முறையில் வந்து நம்மளுடைய புகைப்படங்களை வந்து ஓட்டர் ஐடியில் வந்து எளிமையான முறையில் நம்ம மாற்றிக்கலாம். அதற்காக இந்த காணொலி வந்து நமக்கு மிகவும் பயனுள்ள முறையில் இருக்கும். இந்த காணொலி பார்த்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.